இன்னைக்கு பிக் பாஸ் ஷோவோட ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டு ப்ரோமோலயுமே ஹவுஸ்மேட்ஸ் சண்டை போட்டுக்கிறது தான் காட்டுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் மகத் பாலாஜிக்கான சண்டைய நேத்து எபிசோடோட எண்டிங்லயே காட்டின மாதிரி அதுல இருந்தே ப்ரோமோ கட் போட்டிருக்காங்க. அதுவே செகண்ட் ப்ரோமோல பார்த்தா ட்விஸ்டோ ட்விஸ்ட், இது வரைக்கும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசாத ரம்யா சண்டை போட்டிருக்காங்க. ஆனா இவங்களோட விளைவு ரொம்பவே பெருசா இருக்கு. இவங்களை தலைவி போஸ்ட்ல இருந்து தூக்கிட்டு எவிக்ஷன்ல தூக்கி போட்டுட்டாரு பிக் பாஸ். மகத்துக்கு கிறுக்கு பிடிச்சிச்சோ அப்படின்னு தோன்ற மாதிரி பயங்கர டென்ஷன் ஆகி கத்துறாரு. எதுக்காகயா இப்படி கத்துற நீ அப்படின்ற மாதிரி ஜனனி ஒரு ஓரமா உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆனா மகத் எவ்வளவு நியாயம் இல்லாம நடந்துகிட்டாலும் ஜனனியும் ரம்யாவும் மகத்துக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அதுதான் ஏனே புரிய மாட்டேங்குது. எல்லாரும் ஏன் மகத் சைட்லயே நிக்கிறாங்கன்னா தெரிய மாட்டேங்குது. சென்ட்ராயன் கூட சண்டை போட்டாரு, யாஷிகா கூட சண்டை போட்டாரு, பொன்னபுலம் கூட சண்டை போட்டாரு, இப்போ பாலாஜி கூட சண்டை போடுறாரு. எதனால இந்த சண்டை வந்திருக்கும்னு தெரியல. ஆனா நேத்து பாலாஜி கிட்ட நித்யாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அதுக்காக கூட பாலாஜி ஏதாவது சொல்லிருக்கலாம், அதுல கூட சண்டை வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பாலாஜியே செம்மையா டென்ஷன் ஆகி கத்துற ஆளு. அவருகிட்ட அவருக்கு மேல மகத் கத்துறாருன்னா மகத் என்ன அவ்வளவு பெரிய கோபக்காரரா? எல்லாம் ஒரே நடிப்பு. அடுத்து செகண்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் என்எஸ்கே ரம்யாவை கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. என்எஸ்கே ரம்யா இது வரைக்கும் பெருசா அவங்க சத்தம் போட்டு கத்தி சண்டை போட்டது கிடையாது. ஆனா இன்னைக்கு அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்காங்க. அதனால இந்த டாஸ்க நான் செய்ய மாட்டேன், இது ரொம்ப சீப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கூட பிக் பாஸ் ஒரு பெரிய தண்டனையே குடுக்கறாரு. என்னன்னா நீங்க இனி இந்த வீட்டோட தலைவி கிடையாதுன்னு சொல்றதோட சேர்த்து இந்த வாரத்தோட எவிக்ஷன் ப்ராசஸ்லயும் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. பிக் பாஸ் எவிக்ஷனுக்கு தள்ளினாலும் மக்கள் ரம்யாவை அவ்வளவு சீக்கிரத்துல எலிமினேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வீட்டுல எலிமினேட் பண்ணணும்னு இருக்கவங்களே நிறைய பேர் எவிக்ஷன்ல இருக்கிறதுனால அவங்கள எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு தான் ரம்யாவை எலிமினேட் பண்றதுக்கு பாப்பாங்க. ரம்யா என்ன சீப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு தான் புரியல. ஒருவேளை ஐஸ்வர்யா, டேனி, யாஷிகா மூணு பேரும் சேர்ந்து ஏதாவது ரம்யாவோட பொருளை திருடி இருக்கலாம். அதுவும் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சனலான திங்ஸா கூட இருந்திருக்கலாம். அதுக்காக கோவப்படுறாங்களோ ரம்யா? சரி, இன்னைக்கு பிக் பாஸோட ரெண்டு ப்ரோமோ பத்தின விஷயங்களை பார்த்தாச்சு. தேர்ட் ப்ரோமோக்காக நானும் வெயிட்டிங், நீங்களும் வெயிட்டிங்னு தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ரோமோ பார்த்த வரைக்கும் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.